హలో గైస్, వెల్కమ్ టు స్క్రిప్ట్ టాటూస్. ఏం పెరుగుకి నా టాటూ ఆర్టిస్ట్. ஒரு சின்ன ஃபேக்டோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஸ்கின்னு ஒரு மணி நேரத்துக்கு 30-40,000 ஸ்கின் செல்ஸை ஷெட் பண்ணான். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 ஸ்கின் செல்ஸ் வெளிப்போகுது. அப்புறம் எப்படி இந்த டாட்டர் பர்மனண்ட்டாக இருக்குது, அதை தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி டாட்டூவும் அடிபடுறதும் ஒரே கான்செப்ட் தான். ரெண்டுத்துக்கும் சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடிபடுறது அதுவாக ஒரு டிசைனில் அடிபட வச்சுப்பாங்க. டாட்டூ வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் அடிபட வைப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு சின்னதாக அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த அடி வந்து எந்த அளவுக்கு ஸ்கின்ல டீப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். அதாவது ஒரு சின்ன அடி மேல் தோலை மட்டும் சிராய்ச்சிச்சு அப்படின்னா அந்த அடி கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சு போயிடும். இதுவே ரொம்ப டீப்பாக அடிபட்டுருச்சு, ஆழமான அடி அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப் லாங்குக்கும் அப்படியே ஒரு வடுவாக நின்றோம். ஸோ இதே கான்செப்டில் தான் டாட்டூவும் பண்ணுறாங்க. ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் டாட்டூ மிஷின் எடுத்து அதில் பாயிண்டரான நீடில் போட்டு அதை இங்க் பிக்மெண்ட்டில் டிப் பண்ணி எடுத்து நம்ம பாடியில் ஆர்ட் ஃபார்மாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டாட்டூ மிஷின் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க ஸ்கின்னை பங்க்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 50-3000 டைம்ஸ் வரைக்கும் நம்ம பாடியை பங்க்சர் பண்ணுவோம். ஸோ நம்ம பாடியில் அப்போ டாட்டூ பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஊண்டு காசு ஆகும். அப்போது நம்ம பாடியில் இருக்க இம்யூன் செல்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு போயிட்டு ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் பேர் தான் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாடி நம்ம உடம்புக்குள்ளே ஆர்டிஃபிஷியலாக இங்க் பிக்மெண்ட்ஸ் உள்ளே வரதை தெரிஞ்சுக்கிட்டு அதுவே அலர்ட் ஆகிட்டு மேக்ரோஃபேஜஸ்ன்ற ஒரு ஸ்பெஷலைஸ்டான செல்ஸை அந்த இடத்துக்கு அனுப்பி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு சில மேக்ரோஃபேஜஸ் செல்ஸ் க்ளீனும் பண்ணிடும், ஆனால் ஒரு சில மேக்ரோஃபேஜஸ் செல்ஸ் அங்கேயே ஸ்டாக்னட் ஆகி நின்றுடும். ஸோ இப்படி தான் நம்ம பாடியில் டாட்டூ இங்க் பிக்மெண்ட்ஸ் பர்மனண்ட்டாக அங்கேயே நின்றுடும், நம்மளுக்கு விசிபிளாகவும் தெரியும். ஸோ இப்போ தெரிஞ்சுதா டாட்டூ எப்படி பர்மனண்ட்டாக லைஃப் டைமுக்கும் நம்ம கூட இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. பை.